ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கும். ரவுண்ட் 2க்கான வேகன்சி லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆகஸ்ட் 10 வரக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டு விஷயம் நடக்குங்க. வேகன்சி லிஸ்ட்டு வரும், உங்கள் சாய்ஸ் பில்லிங் லிங்க்கும் ஓப்பன் ஆகும். உடனே நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு கடை சாய்ஸ் பில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ரவுண்டு 1 கூட பரவாயில்ல, அங்கேயே வந்து எல்லா சீட்டும் காட்டும், ஓகே. ரவுண்ட் 2க்கு வேகன்சி பொசிஷன் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணணும். சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப்புக்கு ரவுண்ட் 2க்காரங்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, கண்டிப்பாக சுட சுட சாய்ஸ் பில்லிங் நம்ம பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம சைட்லேருந்து எல்லா ஹெல்ப்பும் இருக்கும் ரவுண்ட் 2க்கு, சரிங்களா? என்னன்னா பயப்படாதீங்க, சீட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன், டயர் 1 கல்லூரிகளில் என்னெல்லாம் சீட் இருக்கும், என்னெல்லாம் சீட் இருக்கலாம் 2024 அப்படின்னு அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதில் நம்ம என்ன பார்க்குறோம், சின்ன விஷயம் தான், ஏன்னா அது நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா வேகன்சி பொசிஷன் ஏன் நான் பார்க்க சொல்கிறேன், எல்லா கல்லூரிகளிலும் வேகன்சி பார்த்ததுக்கப்புறம் ஏன் சாய்ஸ் பில்லிங் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச கல்லூரிகள்லாம் வேகன்சி பொசிஷன் பாருங்கள். பிடிச்ச கல்லூரியோ இல்லை நம்ம வச்சு கொடுத்த கல்லூரியோ, சரிங்களா, ரவுண்ட் 2ல நம்ம சொன்ன கல்லூரியோ, அதில் எல்லாம் எடுத்து பாருங்கள் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக வேகன்சியில் ஆகஸ்ட் 10 வரக்கூடிய வேகன்சியில், அதாவது அந்த வேகன்சி லிஸ்ட் பேர் என்ன, ரவுண்ட் 1 ஆஃப்டர் வேகன்சி லிஸ்ட், சரி சார், ஆஃப்டர் ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட், சரியா? ஓசியில் பிசியில் பிசிஎம்மு எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி இவ்வளோ கம்யூனிட்டி இருக்கா? ஓசியில் சீட்டு 0 இருந்தால் அது நல்ல காலேஜ். என்ன நான் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுங்களா, சீட்டு வேக வேகமாக ஃபில் ஆன காலேஜ், பசங்க விரும்பின காலேஜ்னு அர்த்தம். ஓசியில் 0 காட்டிச்சுன்னா, ஓசியில் அந்த கோர்ஸுக்கு 0 காட்டிச்சுன்னா வேக வேகமாக அந்த இடத்துல ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓசியில் மொத்தமாகவே சீட் இருக்காது. எதில் வந்து ஓசியிலையும் சீட் இருந்து உங்கள் கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கோ அது நல்ல காலேஜ் இல்லாமலாம் ஆயிராது. அதுவும் ஒரு விதத்தில் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். என்ன வேக வேகமாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்த சீட்டு தான் ரவுண்ட் 1ல சீக்கிரமாக. உதாரணத்துக்கு எஸ்எஸ்என்லாம் சீட் இருக்காது, பிஹெச்ஜி பிஹெச்ஜி ஐடெக் கிருஷ்ணா குமரகுரு அப்புறம் அன்அனஸ்ட் சிஇஜி எம்ஐடி. ஸோ இதெல்லாமே வேக வேகமாக ஒரு 60-70% சீட்டு ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ். எஸ்எஸ்என்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1st ரவுண்ட்லேயே ஃபுல் ஆகக்கூடிய காலேஜ். ஸோ ராஜலட்சுமி, சென்னை இன்ஸ்டியூட்டு இதெல்லாம் எடுத்திங்கன்னா சீட்டு இருக்காது, அதில் வந்து செகண்டரி பிரான்ச்சஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த காலேஜெல்லாம் ஓசி 0 தான் காட்டும், சரிங்களா? மோஸ்ட்லி ஒரு 30-35 காலேஜஸில் 0 காட்டும், அது பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து வேற ஏதாவது ஓசியில் ஃபஸ்ட்டு சீட் இருக்கான்னு பாருங்கள். ஓசிலையும் சீட் இருந்து இப்போ நான் வந்து கம்யூனிட்டி பிசின்னு வச்சுக்கலாம், பிசியில் ஒரு 18 சீட்டு, ஓசிலையும் ஒரு 18 சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சீட்டு நிறையா இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் லோ கட் ஆஃப் அந்த 160-ல இருந்து 142 இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக அதிக சீட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்பி வைக்காம எல்லா கல்லூரிகளும் சேர்த்து வைங்க. அதான் நிறைய கல்லூரிகள் வைங்க, சாய்ஸஸ் நான் சொல்லியிருக்கேன், மினிமமா இல்லை மேக்ஸிமம், மினிமம் 100 சாய்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ கொடுத்தாலும் சூப்பர். நீங்கள் 100 சாய்ஸ் வைங்க, எஸ்சியாக இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்டி அவங்க 75 சாய்ஸ் தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவர்களும் சாய்ஸஸ் அதிகமாக வைங்க, சரிங்களா? ஏன்னா இந்த தடவை வந்து போட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வெறும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசிக்கு ரொம்பவே போட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதோட ரிப்போர்ட் இன்னும் வரல, ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம் எவ்வளோ பேர் வந்து ஈசி விரும்பியிருக்காங்க, கம்ப்யூட்டர் விரும்பியிருக்காங்க, எந்த கல்லூரிகளில் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது அந்த காலேஜுக்கு மட்டுமே இப்போ தெரியும். அந்த ரிப்போர்ட் எப்போ வரும்னா ஆகஸ்ட் 10 வரும்னு நம்ம நினைக்கிறோம், பார்க்கலாம், அதை பற்றி பேசுவோம். வேகன்சி வந்தோடனே கடகடன்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடக்கூடாது, 3 டைம் இருக்குது. அந்த 3 பொறுமையாக உட்காந்து பண்ணி 3வது லாக் பண்ண போதும், நாளைக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வரப்போது அது பாருங்கள். ஓகே, இப்போ டயர் 1 மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி எந்த, அதாவது மெக்கட்ரானிக்ஸு ஃபுட் டெக்னாலஜி இல்லை வந்து சிசிஇ இல்லை வந்து ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெட்டலஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் இருந்தாலுமே டயர் 1 நல்ல கல்லூரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் வேகன்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து சாய்ஸஸில் வைக்கலாம். லோ கட் ஆஃபாக இருந்தாலும் சாய்ஸஸில் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கல்லூரியை வைங்க, எப்பவுமே கிடைக்காதுங்கிற கல்லூரி மேலே வச்சுட்டு நடுவில் வந்து உங்களுக்கான கல்லூரிகளை வைங்க, அதாவது உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி. இந்த தடவை 175 கிடச்சதை 185 தான் இந்த தடவை கிடச்சிருக்குன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட் ஆஃப் ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா 155 இருந்து போன வருஷம் கிடச்சிருந்துன்னா இந்த தடவை 165 வரைக்குமே அந்த காலேஜ் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ 165 அதாவது 155 கிடச்சிருந்துன்னா அதை நல்லா கேட்டுக்கோங்க, அந்த காலேஜ் இந்த தடவை கிடைக்காதுன்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு 10 கட் ஆஃப் டிகிரி வித்தியாசத்தில் பார்த்து கொஞ்சம் சாய்ஸஸ் பண்ணுங்க. இல்லையா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்கலையா, நீங்கள் வந்து சாய்ஸஸை லென்த்தாக வைங்க. நான் கொடுத்துருக்கேன் சாய்ஸஸ், சிஎஸ்சி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி இசிஇக்கும் நான் கொடுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுமே கொடுக்க முடியாது, பட் நீங்கள் வந்து அந்த பிரான்ச்சுக்கு தகுந்த பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி இல்லை வந்து மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செகண்டரி பிரான்ச்சஸ்லாம் எடுத்திங்கன்னா அது பார்க்கவே தேவையில்லை, நீங்கள் கிடச்சோம்.
பட் இந்த சிஎஸ்சி இசிஎல் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், பார்த்துக்கோங்க. சாய்ஸஸ் எஸ் அதிகமாக கொடுக்கணும் சரிங்களா. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அங்கே சொல்கிறோம். ஸோ அதனால் ஒரு 155 போன வருஷம் கிடச்சிருந்தா நம்ம வேண்டாம், 165 தான் இந்த வருஷம் கிடைக்கும், அதுவும் வச்சுக்கோங்க. கீழே வந்து அதுக்கு கீழே இப்போ 145 போன வருஷம் கிடச்சிருக்கும், அதை வந்து எடுத்து கீழே வைங்க. ஸோ அப்போ நாட் அலர்ட்னு வராது, நிறைய சாய்ஸஸ் வைங்க, நாட் அலர்ட்னு வரக்கூடாது. ஸோ ஓசியில் ஃபஸ்ட்டு சீட்டு ஃபில் ஆயிருக்கான்னு பார்த்து உங்கள் கம்யூனிட்டியில் பாருங்கள், அப்புறம் ஓசிலையும் சீட் இருக்கான்னு பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கான்னு பாருங்கள், அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸிஸ்ட்டை சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்கள் ஆப்பில் சரியா. ஸோ அப்போ டயர் ஒன்னில் இந்த கல்லூரியெல்லாம் இந்த கோர்சஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் எடுத்துருங்க. டயர் 2 டயர் 3 எல்லாமே எதிர்பார்க்கலாம், ஈசியும் எதிர்பார்க்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதிர்பார்க்கலாம், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எதிர்பார்க்கலாம், இல்லை ஒரு ட்ரிபிளி சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எதிர்பார்க்கலாம், ட்ரிபிளி ஈசி ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம் டயர் 2 டயர் 3. இப்போ டயர் ஒன்ல இதுதான் மிச்சம் மீதி இருக்கும், நான் காலையிலேயே வீடியோ போட்டேன், அது நீங்கள் மத்தியானம் வீடியோ போட்டால் அது பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக மொத்தம் வேகன்சி பொசிஷன் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். உடனே கடமுடன் வேகன்சி பொசிஷனே பார்க்காம ஒரு சில சாய்ஸ் பண்ணியும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி கிடையாது. வேகன்சியில் நமக்கான காலேஜ் இருக்கா வச்சுக்கிட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம சாய்ஸஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா. இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து ரவுண்டு 1 1291 பேத்துக்கு நடந்த அதே கதி நாட் அலட்டருங்கிறது வந்துற போகுது. நாட் அலட்டர் வந்து ரவுண்டு 3 போயிட்டீங்கன்னா இது கூட கிடைக்காது, அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு எப்பவுமே நம்ம ரெடியாக இருக்கோம், மறந்துடாதீங்க. உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம், ஏன்னா உங்களுக்கே தெரியாது எதுவுமே இல்லை, நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஓசி சீட்டு ஃபில் ஆகும், ஓசி சீட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டி வரும், அப்போ உங்கள் கம்யூனிட்டி ரேங்கை தான் பார்க்கும், ஜென்ரல் ரேங்கை பார்க்காது. அப்போ அந்த கம்யூனிட்டி ரேங்கில் நீங்கள் எவ்வளவு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அப்போ அதனால தான் நம்மக்கிட்ட உங்ககிட்ட டவுட் இருந்தால், இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட் இருந்தால் நம்மக்கிட்ட கேட்க சொல்கிறோம், கேட்குறீங்க, ஆனால் கேட்குற கொஸ்டினே தப்பாக இருக்குது, அந்த மாதிரி கேட்குறீங்க, உங்களுக்கு புரிதலே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கொஞ்சம் கான்சியஸாக இருந்தீங்கன்னா நல்ல காலேஜை தட்டி தூக்கிடலாம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப்புக்கு நம்மக்கிட்ட பண்ணிக்கோங்க. இதுதான் ஆகஸ்ட் 2 எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும், ஏன்னா அப்போர்ட் ரிசல்ட்டும் அன்றைக்கி தான் வருது. அப்போர்ட் ரிசல்ட் எவன் வந்து 5 போய் ரிப்போர்ட் பண்ணலையோ அந்த சீட்டுமே நமக்கு ரவுண்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா யாரோ சொன்னாங்க அந்த சீட்டெலாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ரவுண்டு 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த சீட்டுமே நமக்கு அங்கே காட்டும் சரிங்களா. அப்புறம் 10ஆம் தேதிக்கு மேலே அவன் போய் 10ஆம் தேதி கையில் கிடச்சிருக்கணும் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு, அவன் போய் காலேஜ் சேர்றானா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் ரவுண்டு 3 தான் போய் சேருவது சரிங்களா. ஸோ அதனால ரவுண்டு 2க்கு அப்படியே சீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் யாரெல்லாம் விட்டாங்களோ, அதனால் ரவுண்டு 2ல இன்னுமே சான்ஸ் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆகஸ்ட் 10. அதுக்கப்புறம் 3 டைம் இருக்குது, 12ஆம் தேதி முடி சாவகாசமாக கொஞ்சம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.